வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க முதலீட்டாளர்களை சிவப்பு கமலம் விரித்து வரவேற்க தமிழ்நாடு காத்திருக்கிறது. சான் பிரான்சிஸ்கோ முதலீட்டாளர் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. தமிழ்நாட்டின் தொழில் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு நீங்கள் பங்களிக்க முதலீட்டாளர்களை சிவப்பு கம்பளம் விரித்து தமிழ்நாடும் உங்களை வரவேற்க காத்திருக்கிறது. சென்னையில் இரு செமி கண்டக்டர் ஆலைகள் உட்பட 900 கோடி முதலீட்டிற்காக 6 தொழில் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம். 4100 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்து. தினகரனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை வந்தபோது தனபாலை முதலமைச்சராக பரிந்துரைத்ததாக திவாகரன் பேட்டி. அதிமுகவில் இருந்த தலித் எம்எல்ஏக்களை அதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றும் தகவல். தனபாலை நம்ம சபாநாயகர் முதலமைச்சராக கொண்டு ஒரு ப்ரப்போசல் கொடுத்தேன். அது இதே திருமாவளவன் அண்ணன் எல்லாருமே அதை வரவேற்று எல்லாரும் பேசினாங்க. ஒரு டிபேட்டாகவே போணுச்சு அது. அப்போ இருந்த தலித் எம்எல்ஏக்கள் அதுக்கு ஒத்து வரல. திருச்சி என்ஐடியில் மாணவிக்கு ஊழியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு. நேற்று இரவு முதல் நீடித்த மாணவர்களின் போராட்டம் எஸ்பியின் பேச்சுவார்த்தையை அடுத்து வாபஸ். திருச்சி என்ஐடியில் ஒவ்வொரு மாணவியாக விசாரிக்கும் காவலர்கள் குழு. மாணவிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினை குறித்து விசாரணை. என்ஐடி விடுதி வார்டன் மீது புகார் கொடுத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் திருச்சி ஆட்சியர் விளக்கம். ஸ்டூடெண்ட்ஸோடைய இது வந்து அந்த வார்டன் வந்து அந்த கேர்ள் மேல தப்பு இருக்கிறதா சொன்னாங்க. அந்த வார்டன் சொல்லி இருக்கிறதா சொல்றாங்க. அந்த வார்டன் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட ரூல் காவல்துறை அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா இப்ப வார்டன் மேலேயே நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நிச்சயமா எடுப்போம். சென்னை தீவுத்திடலில் நாளையும் நாளை மறுநாளும் ஃபார்முலா 4 கார் பந்தயம். இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம். பொன் மாணிக்கவேலின் முன்ஜாமீன் மனு மீது நண்பகல் 2:15 தீர்ப்பு. சிபிஐ எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் உயர்நீதிமன்ற கிளை தீர்ப்பு வழங்குகிறது. 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் சகோதரர் எம் ஆர் சேகரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதால் முன்ஜாமீன் வழங்க முடியாது என உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். சென்னையில் ஐனாவரம் ஓட்டேரி இடையே மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான சுரங்கம் தோண்டும் பணி நிறைவு. பணியை வெற்றிகரமாக முடித்த எந்திரமான கொல்லி. ஓடும் ரயிலில் தொல்லை கொடுத்த புகாரில் நாமக்கல்லைச் சேர்ந்த கிஷோர் என்பவர் கைது. தனிப்படை அமைத்து விசாரித்து வந்த ரயில்வே காவலர்கள் நடவடிக்கை. 2016 TNPSC குரூப் 1 தேர்வில் விடைத்தாளை மாற்றி வைத்து முறைகேடு என தொடரப்பட்ட வழக்கு கீழமை நீதிமன்றத்தில் நடைபெறும் விசாரணையை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. கோவையில் நேற்று முன்தினம் பிரியாணி சாப்பிடும் போட்டி நடத்திய உணவக மேலாளர் மீது வழக்கு. போட்டிக்கு வந்தவர்களால் போக்குவரத்திற்கு இடையூறு என்ற புகாரில் காவலர்கள் நடவடிக்கை. சென்னை காரம்பாக்கத்தில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கட்டி போட்டு கொள்ளை. 25 சவரன் நகைகளை திருடிச் சென்றவர்களை தேடும் காவல்துறை. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானம் தாமதமாக பாஜக அரசின் மாற்றாந்தாய் மனப்பான்மையே காரணம். நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் திமுக எம்பி கனிமொழி சோமு விமர்சனம். மதுரை எய்ம்ஸ் கூட அனௌன்ஸ் பண்ண மத்த எல்லா காலேஜும் கட்டி முடிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் சேர்க்கை முடிச்சு கிட்டத்தட்ட பேட்சஸே பாஸ் அவுட் ஆக போற நிலைமையில தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த அநீதி ஏன்? இதுல வந்து தெல்ல தெளிவா வந்து அரசியல் நோக்கத்தோட தான் பண்றாங்கன்றது தெல்ல தெளிவா தெரியுது. சென்னை திருமுல்லை வாயிலில் காலணிகள் பள்ளி பைகள் விற்கும் கடையில் தீ விபத்து.
அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்த வீரர்கள். உத்தரப்பிரதேசத்தின் பஹ்ரைச்சில் 8 பேரை கொன்ற ஓநாய்களில் 4 பிடிபட்டன. மேலும் 2 ஓநாய்களை தேடி வரும் வனத்துறை. சென்னை தீவுத்திடல் மைதானத்தை சுற்றி ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இன்று பிற்பகல் முதல் 3 தினங்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், எந்தெந்த பகுதிகளெல்லாம் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு, மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தாத விதத்தில் அதை மாற்றம் செய்யப்பட்டிருக்கா? சென்னை தீவுத்திடல் சாலையை சுற்றி ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெற உள்ள நிலையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு இந்த போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. இன்று பிற்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை இதே போன்ற 3 நாட்களுக்கு இந்த போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய இந்த கார் பந்தயம் நடைபெறக்கூடிய இந்த சிவானந்த சாலை மற்றும் கொடிமர சாலைகளில் எந்தவித வாகனங்களுக்கும் அனுமதி இல்லை என்ற தகவலை போக்குவரத்து போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல காமராஜர் சாலையிலிருந்து போர் நினைவு சின்னம் செல்லக்கூடிய வாகனங்கள் உழைப்பாளர் சிலை அருகே திருப்பிவிடப்பட்டு வளாஜா சாலை, அண்ணா சாலை, பெரியார் சிலை மற்றும் சென்ட்ரல் வழியாக இவிஆர் சாலை வழியாக செல்லலாம் என்ற ஒரு அறிவிப்பையும் போக்குவரத்து போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. அதேபோல மவுண்ட் ரோட்டிலிருந்து வளாஜா சாலை நோக்கி செல்லும் வாகனங்கள் பல்லவன் சாலை வழியாக சென்ட்ரல் திருப்பிவிடப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுகிறது. காமராஜர் சாலையிலிருந்து சாந்தோம் நோக்கி செல்லும் வாகனங்கள் வழக்கம் போல எந்தவித ஒரு போக்குவரத்து மாற்றமும் இல்லாமல் செல்லலாம். அதாவது பீச் ரோட்ல வந்து சாந்தோம் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் வழக்கம் போல செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்ட்ரலிலிருந்து அண்ணா சிலை வழியாக செல்லும் வாகனங்கள் பல்லவன் சாலை சந்திப்பு வரை வழக்கம் போல் செல்லலாம் என்றும், பல்லவன் சாலை சந்திப்பில் இருந்து பெரியார் சிலை வரை ஏற்கனவே ஒருவழிப்பாதையாக இருந்தது, அது தற்காலிகமாக இருவழிப்பாதையாக இந்த கார் பந்தயத்துக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல முத்துச்சாமி சந்திப்பிலிருந்து அண்ணா சாலை மற்றும் கொடிமரை சாலைகளுக்கு வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை என்ற ஒரு அறிவிப்பையும் போக்குவரத்து போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. அதற்கு பதிலாக வந்து பல்லவன் சாலை, இவிஆர் சாலை, சென்ட்ரல் ரயில் நிலையம் வழியாக பெரியமேடு அந்த காந்தி இர்வியின் வழியாக வந்து போக்குவரத்து வாகனங்கள் இயக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சாலையில் சென்னை தீவுத்திடலை சுற்றி இருக்கக்கூடிய இந்த அண்ணா சாலை, காமராஜர் சாலை, வளாஜா சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் வந்து கனரக வாகனங்கள் முழுமையாக இந்த 3 நாட்களுக்கு அனுமதி இல்லை என்ற தகவலையும், அதேபோல வணிக வளாகங்களுக்கு செல்லக்கூடிய சரக்கு ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்களும் அனுமதி இல்லை என்ற தகவலையும் போக்குவரத்து போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த 3 தினங்களுக்கு இந்த பகுதியில் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் இந்த போக்குவரத்து மாற்றத்திற்கு ஏற்பது போல தங்களுடைய பயண திட்டத்தை மாற்றிக்கொள்ளுமாறு காவல்துறை தரப்பில் பொதுமக்களுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீராம், விரிவான தகவல்களை கொடுத்தீங்க.